ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைய ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி இரண்டு மாபெரும் ஜோதிடர்களிடையே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேம், பொதுவாகவே வந்து கோயில்களில் திருமணங்கள் நடத்தலாமா? தாராளமா. ஓகே. திருப்பரங்குன்றம்லாம் எடுத்துட்டீங்கன்னா சுவாமிக்கு திருமணமானது. அதனால இப்போ இந்த செவ்வாய் சரியில்லாத ஜாதகங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பா, முருகன் கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. சிவன் கோயில்கள்லையும் பண்ணலாமா சார்? ஏன் சிவன், மேக்ஸிமம் சிவன் கோயில்கள் வந்து ஏன் மதுரையில் வந்து சொக்கர் கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்லை இல்லை, பொதுவாகவே பெருமாள் முருகன் கோயில்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை வந்து சிவன் கோயில். நம்மளாம் வச்சுக்கிறது தான் கார்த்திக். இப்போ தெய்வ திருமணங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஸோ அந்த இடத்துல எங்கேனாலும் திருமணம் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பூமிக்கும் ஒரு கிரகத்தினுடைய பவர் இருக்கும். ஓகே. ஸோ அந்த இடத்தினுடைய ராசிக்காக பண்ணுவாங்க. இப்போ நிறைய திருமணங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சானூரில் திருப்பதியில் நடக்கும், மலை மேலேயும் நடக்கிறதுக்கு. ஸோ பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இல்லையா? இப்போ காளஹஸ்தியில் கல்யாணம் பண்ண மாட்டா, காளஹஸ்தி கோயிலில் போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாளா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. பரிகார அதனால பிரார்த்தனா ஸ்தலம் வேற, பரிகார ஸ்தலம் வேற. அதனால பிரார்த்தனா ஸ்தலங்களில் வந்து திருமணங்கள் பண்றது. நீங்க கிழமைகள் கேட்கும் போது என்னுடைய நாலேஜுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்றது திங்கள் புதன் வெள்ளி வந்து ஏற்ற நாட்கள். ஓகே. வியாழன் கூட, வியாழன் கூட பண்ணலாம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வியாழக்கிழமையில புதுசா வர உறவுகளுக்கு வந்து விருந்தளிக்க மாட்டாங்க, அதனால அது வந்து பகையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல் முதல் நம்ம விருந்து அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு ரொம்ப என்ன சம்பந்திங்க அன்னைக்கு தான். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ திங்கள் புதன் வெள்ளிங்கிறது வந்து பொதுவாக நல்ல நாட்கள். பட் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லாம் அஷ்டமியில் கூட பண்ணுறாங்க. ஏன்னா இது ஹால் வந்து பாதி ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஓகே. மிகப்பெரிய இரண்டு ஜோதிடர்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக, யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகேயன் நெய்வேலி. நன்றி, வணக்கம்.